Hi friends, in the video la enna share panna poren appdin sonna na twin pregnant a irukumbodhu twin babies pregnant a irukumbodhu endha maadhiri food chart follow panna abingiradha pathi ungalukku share pandren neenga yaradhu retta kulandhinga garbhama irundhinga indha video ungalukku useful a irukum appdin nambren so indha video la na major a enna na maadhiri food alla eduthukiten abingiradha pathi ungalukku solren சாப்பாடு தான் சாப்பிட்டேன் அதாவது வீட்ல நார்மலா நம்ம ডেইলি என்ன சமைப்போமோ வீட்ல அப்படிங்கற மாதிரி தான் சாப்பிட்டேன் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவா எதுவுமே சாப்பிடல இப்படி இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடணும் அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடணும்லாம் எதுவும் சாப்பிடல வீட்ல எல்லாரும் என்ன செய்றாங்களோ அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டேன் ஆனா என்னன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்டேன் அதாவது காய் சும்மா பொரியல் பண்ணி இல்லனா குழம்புல சேர்த்து இந்த மாதிரி நிறைய காய்கறி கீரை அப்படி தான் சாப்பிட்டேன் மச்சபடி எக்ஸ்ட்ரா பிரெக்னண்டா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக எந்த ஃபுட்டுமே சாப்பிடல வீட்ல இருக்க சாப்பாடு தான் ஆனா இந்த சாப்பிடுற விஷயம் எப்படி இருக்கும் அப்படினா சில நேரம் இது வந்து பிரெக்னன்சி சிம்டம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம பிரிடிக்ட் பண்ணவே முடியாது பட் என்னோட இதுல எப்படி இருந்துச்சு அப்படினா சில நேரம் பயங்கரமா பசிக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும் சில நேரம் என்ன ஆகும் அப்படினா பசிக்கவே செய்யாது அந்த நாள் மொத்த சோற பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட் எது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நம்ம ரெண்டு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும் நம்மளோட ஹெல்தியையும் பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு பசிச்சாலும் சரி பசிச்சாலும் அதாவது ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு நாளைக்கு இவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக சாயங்காலம் மத்தியானம் எனக்கு தோன்ற நேரம்லாம் சாப்பிட்டு இருப்பேன் பசிக்காம இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருப்பேன் சோ சாப்பாடு வந்து நார்மல் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டேன் நான் நிறைய சாப்பிட்டது வெஜிடபிள்ஸ் தான் அதுக்கு அப்புறமா தண்ணி தண்ணி எந்த மாதிரி குடிச்சேன் அப்படின்னு சொன்னா நான் ஒரு பாட்டில் வச்சுக்குமே எப்பயுமே வந்து இந்த பாட்டில பக்கத்துல வச்சுட்டு ஆஃப்டர்நூனுக்குள்ள இந்த பாட்டில் காலி பண்ணணும் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் இந்த பாட்டில காலி பண்ணணும் ஏன்னா நம்ம தண்ணி குடிக்கிறது எதுக்காகனா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது வந்து குழந்தையும் நம்மளே அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட நல்ல நீர் போகலன்னா கால் வீங்கிக்கும் சீக்கிரமா டெலிவரி ஆகிரும் இந்த மாதிரியும் சொல்லுவாங்க பட் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணி பாட்டில பக்கத்துலேயே வச்சுக்குவேன் எப்பயுமே வந்து வச்சுட்டு சீரக தண்ணி அப்பெல்லாம் எதுவும் குடிக்கல எனக்கு அப்பெல்லாம் சீரக தண்ணி பத்தி அவ்வளவா தெரியவும் செய்யாது நான் டெலிவரிக்கு அப்புறம் தான் சீரக தண்ணியே குடிக்க ஆரம்பிச்சேன் ஸோ காலையில் ஒரு பாட்டில் மத்தியானம் ஒரு பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ இந்த டைம்ல நான் எவ்வளோ குடிச்சிருவேன் அப்படிங்கிறத குடிச்சிட்டு இருப்பேன் அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு பழம் சாப்பிடுவேன் ரெண்டு பழம் மீன்ஸ் ஒரு ஆப்பிள் இல்லைனா மாதுளை இல்லைனா ஆரஞ்சு ஏதாவது அந்த மாதிரி ஒரு பழமும் ஒரு செவ்வாழைப்பழம் தினமும் செவ்வாழைப்பழம் சாப்பிடுவேன் எனக்கு அந்த டைமில் நிரஞ்சனோட அம்மா வந்து வாரம் நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் நான் இருந்தாலும் அவங்க ஒரு 10 days ஒன்ஸ் ஆகுது எனக்கு தேவையான எல்லா பழமும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ மாதுளம் பழம் நிறைய கொடுப்பாங்க இது ஒரு கேவலமான ஐடியா நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் டெலிவரி ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாதுளம் பழம் சாப்பிட்ருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ மாதுளம் பழம் வந்து குழந்தையோட ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்புகிறேன் இது சத்தியமாக நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் அப்படி ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லலை நானே கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்கிறேன் குழந்தை எப்படி இருந்தாலும் நம்ம குழந்தை தான் அதை நம்ம ஏற்றுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு ஒரு நேச்சுரலாக அவங்க ஸ்கின் டோன் கொஞ்சம் நல்லா கொண்டு வரதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறமா நாலாவது ஒரு விஷயம் இங்கே அத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு பதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாது எப்படின்னா அதை பட்டரும் எனக்கு சொல்ல முடியல இல்லை ஆடனும் சொல்ல முடியல பால்லேருந்து எடுத்து அந்த நம்ம மோர் வெண்ணெலாம் செய்வோம்ல அந்த ஸ்டேஜில் இருந்து எடுக்கிறது அப்படி இருக்கும் போல் நான் வேணால் எப்போயாவது டீட்டெயிலாக கேட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த பதம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இதை நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா பட் அது நெய் பால் இதோட சம்மந்தப்பட்டது தான் ஆடை இதோட சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அதை வந்து கொடுப்பாங்க அது ஒரு மாதிரி பட்டர் டேஸ்ட்லாம் இருக்காது ஆடை டேஸ்ட்லாம் இருக்காது பட் அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடணும் அது சாப்பிட்டா வந்து நார்மல் டெலிவரி குழந்தை வலிக்கிட்டு பிறந்துடும் அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு நார்மல் டெலிவரியும் ஆகலை ஆனால் நான் அதை சாப்பிட்டேன் மேபி அது வேறு ஏதாவது ஒரு விதத்தில் குழந்தையோட ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணிச்சா அப்படின்னு எனக்கு தெரியலை பட் அந்த பதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சாப்பிட்டேன் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க ஸோ என்னோட ஒரு டே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் காலையில் எழுந்தோடனே டீ காஃபிலாம் நான் பொதுவாக குடிக்க மாட்டேன் அதிகமாக மோஸ்ட்லி பால் தான் குடிப்பேன் இந்த ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பால் தான் குடிக்க ஆரம்பித்தேன் பால் பனங்கற்கண்டு போட்டு அப்புறம் வந்து காலையில் சாப்பாடு சாப்பிடுவேன் என்னமோ இட்லி தோசை இல்லைனா வந்து சோறு என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுக்குவேன் மத்தியானம் வந்து வீட்டில் ஆக்கிற சாப்பாடு ஆனால் வந்து சாப்பாடு கம்மியாக வச்சுட்டு நிறைய காய் வச்சுக்குவேன் அது முட்டைகோஸ்லாம் நிறைய சாப்பிட்டேன்னு சொல்லுவேன் அந்த டைமில் இந்த மாதிரி ஏதாச்சும் காய் நிறைய வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் சோறு இருக்குதோ என்ன இருக்கோ வீட்டில் அதை சாப்பிட்டுக்குவேன் அப்புறம் நைட்டு சோறு இட்லி தோசை அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்குவேன் இடையில வந்து இந்த பழம் அப்படி சாப்பிடுவேன் அப்புறம் இடையில பசிக்கும் போது எங்கள் வீட்டில் இது வந்து நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேன் எங்கள் வீட்டில் கடை இருந்ததுனால அங்கேருந்து ஏதாவது பண்டம் இருக்கும் முறுக்கு அப்புறம் பிஸ்கட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்
ஸோ அப்படி ஏதாச்சும் தோணுச்சுன்னா அங்கேருந்து அதை எடுத்து சாப்பிட்டுக்குவோம் இடைக்கிடைக்கு பசிச்சிச்சு அப்படின்னா. பட் அதை விட நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது நல்லது. பட் அந்த அளவுக்குலாம் ஃப்ரூட்ஸ் இவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்குறதா நான் சாப்பிடணுமா, ஸோ அவ்வளோலாம் இல்லைங்கிறதுனால நான் கொஞ்சம் அந்த நொறுக்கு தீனியும் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தண்ணி வந்து இப்படி என் பக்கத்தில் எடுத்து வச்சு குடிச்சுக்குவேன். இது போக எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன்னா இந்த பதம் வந்து சாப்பிட்டேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னோடய ப்ரெக்னன்சியில் ரொம்ப பெரிய டயட் அப்படி இப்படின்லாம் ஃபாலோ பண்ணலை. டாக்டர் சொன்னாங்க அவங்க சொன்னாங்கலாம் எதுவும் பண்ணலை. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் சாதாரணமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். பேபியும் ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க, நானும் ஹெல்த்தியாக தான் இருந்தேன். எனக்கு ஹெல்த் ஓரியன்டாக நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் ட்வின் பேபியோ இல்லை சிங்கிள் பேபியோ கன்சீவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ட்வின்ஸ் பற்றின தகவலோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.